பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நிகழ்ச்சி வழியாக உங்களை சந்திப்பதில் நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் கொடுத்த இந்த பெரிதான கிருபைக்காகவும் தயவுக்காகவும் என் தேவாதி தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன். இந்த நாளில் கூட குட் ஃப்ரைடே தினத்தன்று இந்த மூன்றாவது வார்த்தையை கொடுக்கும்படி கர்த்தரை என்னை இந்த சேனல் மூலமாக பயன்படுத்தி கொண்டிருக்கிறபடியால் நான் கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். எல்லா மகிமையும் தேவனுக்கே உண்டாவதாக. நம்ம எடுத்து வாசிக்கலாம். கர்த்தர் தாமே இந்த வார்த்தையை ஆசீர்வதிப்பாராக. சிலுவையில் 7 வார்த்தைகளை கர்த்தர் எதற்காக சொன்னார் என்று நம்ம ஒவ்வொரு வார்த்தைகளை தியானித்து கொண்டிருக்கிறோம். இந்த மூன்றாவது வார்த்தையை தேவன் எந்த சூழ்நிலையில் எதற்காக கர்த்தர் உரைத்தார் என்று நம் இந்த வேளையில் இந்த சிலுவையை பற்றின அந்த உபதேசத்தை நாம் தியானிக்கலாம், எடுத்து வாசிக்கலாம். யோவான் எழுதின சுவிசேஷம் 19 அதிகாரத்தில் 26 மற்றும் 27 வசனத்தை, அப்பொழுது இயேசு தம்முடைய தாய் அருகே நின்று தமக்கு அன்பா இருந்த சீஷனை கண்டு தம்முடைய தாயை நோக்கி, ஸ்திரீயே அதோ உன் மகன் என்றார். பின்பு அந்த சீஷனை நோக்கி, அதோ உன் தாய் என்றார். அந்நேரம் முதல் அந்த சீஷன் அவளை தன்னிடமாய் ஏற்றுக்கொண்டார். அமேன், ஹலிலூயா. கத்தத்தாமே இந்த வார்த்தையை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளில் நம்ம ஆண்டோடைய பாடுகளை நினைவு கூர்ந்து கொண்டிருக்கோம். ஏன்னா ஆண்டோட வார்த்தை தீர்க்க தரிசனம் நிறைவேறப்பட்டுன்ற ஒரு சம்பவம். தேவனுடைய குமாரன் வந்து நம்முடைய பாவங்களை எல்லாம் ஏற்றுக்கொண்டு, நம்முடைய துக்கங்களை எல்லாம் சுமந்து, நம்முடைய நோய்களை எல்லாம் சுமந்து நமக்கு ஒரு விடுதலை கொடுப்பார். அந்த பாவத்திலிருந்து ஒரு விடுதலையை கர்த்தராய் இயேசு கிறிஸ்து நமக்காக பிதாவானவர் கொடுத்தார் என்று இந்த வேளையில் நான் கர்த்தருடைய மகிமையாக நான் இந்த இடத்துல நின்று சொல்லுகிறேன். கர்த்தர் இந்த இரத்தம் சிந்தப்பட்டது எனக்காகவும் உங்களுக்காகவும். நம்முடைய பாவங்களை எல்லாம் கர்த்தர் கழுவி இந்த வேளையில் நம் ஜீவனோடு இருக்கும்படி கர்த்தர் கிருபை செய்திருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த இடத்துல கவனிக்கலாம், ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சிலுவையில் பாடுகள் அனுபவிக்கும் போது அந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஆயிரக்கணக்கான ஜனங்கள் அந்த சிலுவை அந்த சிலுவையை அறைந்த அந்த இடத்துல சுற்றி நிறையா ஜனங்கள் நோக்கி கொண்டிருந்த ஆண்டவர் படுகிற பாடுகள், இயேசு கிறிஸ்து படுகிற கஷ்டங்களையெல்லாம் பார்த்து கொண்டிருந்தார். அப்போ கெத்செமன தோட்டத்தில் அவர் இதை முன்னமே சொல்லியிருந்தார், நான் என்ன பண்ண போகிறேன், பாவியின் கையில் ஒப்பு கொடுக்க போகிறேன், பிதாவோட சித்தத்தை நிறைவேற்ற போகிறேன்னு சொல்லி அநேக பிரசங்கங்களை தம்முடைய சீஷர்களுக்கு அவர் சொன்னார். அவர் கூட கிட்டத்தட்ட 11 சீஷர்கள் இருந்தாங்க. அது மாத்திரம் இல்லை, 120 சீஷர்கள், 70 சீஷர்கள், நிறையா சீஷர்கள் கூட இருந்த பேர் இருந்த சீஷர்கள் பார்த்திங்கன்னா 11 சீஷர்களும் கெத்செமனே தோட்டத்தில் இருந்தாங்க. அப்பொழுது பேதுரு சொன்ன, ஆண்டவரே உங்களுக்கு என்ன வந்தாலும் நான் உம்மை விட்டு போக மாட்டேன் என்று சொல்லி ஆணித்தனமாய், நீர் ஜீவனுள்ள தேவனாகிய கிறிஸ்து என்று நான் சொல்லுகிறேன்னா, பேதுருவும் யோவானும் எப்போவுமே கூடவே இருப்பாங்க ஆண்டவர் கூட. ஸ்பெஷலாக இந்த 2 சீஷர்கள் கூடவே இருப்பாங்க. அப்போ அந்த இடத்துல சிலுவையில் அறையும் போது பேதுரும் அவரை பார்க்கும்படி போனான். ஆனால் கவனிங்க, அந்த இடத்துல எல்லாரும் வந்து நீ இயேசு கிறிஸ்துவோடு இருந்தவன் சொல்லும்போது பேதுரு பயந்து அந்த இடத்தை விட்டு ஓடி போயிட்டான். ஆனால் பாருங்கள், யோவான் அந்த இடத்துல இருந்தார். சிலுவையில் அவர் அறைந்து கொண்டிருக்கிற வேலையில், அவர் கண்ணீர், அவர் இரத்தத்தை சிந்திட்டு இருக்கிற வேலையில் யோவான் அந்த இடத்துல இருந்தார். அது மாற்றமல்ல, தன்னுடைய தாயாகிய மரியாளும் இருந்தார். அப்போ ஆண்டவர் இந்த வேளையில் மரியாளை நோக்கி பார்க்கும்போது மரியாளுடைய ஏக்கத்தை, ஒரு தாயோட ஏக்கத்தை, தவிப்பை அவர் அறிந்திருக்கிறார். 33 வயதில் அவர் சிலுவையில் அறையப்பட்டார். 30 வருடம் பார்த்திங்கன்னா இயேசு கிறிஸ்து தன்னுடைய குடும்பத்தை நன்றாக விசாரித்து தன் குடும்பத்துக்காக வாழ்ந்தார். 3 வருஷம் ஆண்டோட பிதாவோட ஊழியத்தை செய்தார், அவருடைய சித்தத்தை செய்தார். அநேக காடுகளுக்கும் மேடுகளுக்கும் போய் ஆண்டர் என்ன பண்ணார், பிரசங்கம் செய்தார். அப்போ அந்த வேளையில் அவர் மொத்தமாக அந்த குடும்பத்தை விட்டு அவர் ஊழியத்துக்கு வந்தபடியால் எல்லாத்தையும் செய்துட்டு அவர் வந்துட்டார். அப்போ கூட அவருடைய தாயார், அவருடைய குடும்பத்தினர் அவரை தேடி வரும்போது
அவர் சொல்கிறாரு, நீங்கள் தான் அந்த ஜனக்கூட்டத்தில் வந்து சீசர்கள் சொல்கிறாங்க, ஒரு ஒரு சம்பவம் இருக்குது, உங்களுடைய தாயும் சகோதரரும் வந்திருக்காருங்க. அப்போ ஆண்டவர் சொல்கிறார், யார் என்னுடைய தாய், யார் என்னுடைய சகோதரர், இவங்க தான் அப்படின்னு சொல்லி. அப்போ அவர் பிதாவுடைய சித்தத்தை செய்யும்போது அவர் மற்ற எல்லா காரியத்தையும் விட்டு ஆண்டவரை மட்டும் இந்த பிதாவை மட்டும்தான் அவர் என்ன பண்ணார், நோக்கி பார்த்து கொண்டிருந்தார். அவருடைய ஊழியத்தை செய்யணும், அவருடைய சித்தத்தை செய்யணும் என்ற ஒரு நோக்கம் மாத்திரம்தான் இயேசு கிறிஸ்துக்குள்ளது. ஏன்னா அவர் வந்ததே அதற்காக தான். ஆமேன். அவர் மரித்தால்தான் சாதிக்க முடியும். அவர் மரித்து மீண்டும் உயிரோடு வருவார் என்று அவருக்கு தெரியும். அவர் வரும்போது கவனிங்க, இந்த இடத்துல அவங்க தாய் வந்து நினைக்கிறாங்க, இவர் தேவகுமாரன் தானே, ஏன் அவருக்கு என் மகனுக்கு இந்த பாடுகள், வந்திருக்கலாமே அந்த இடத்தை விட்டு இறங்கி கூட வரலாமே, எத்தனையோ பேர் என்னுடைய மகனை குறித்து எத்தனையோ அற்புதங்கள் அதிசயம் செய்தவன் அல்லவா அப்படின்னு சொல்லி அந்த தாயார் ஏங்கி கொண்டு இருக்காரு. அது மாத்திரல்ல, அந்த இடத்துல ஒரு இழப்பை பார்க்கும்போது அவங்க தாயினால் முடியல. அப்போ தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அந்த மரியாளுடைய உள்ளத்தை பார்க்கிறார். அந்த தாயோட உள்ளத்தை பார்த்து அந்த இடத்துல கூட தாயே என்று சொல்லலை, சகோதரியே, ஸ்திரீயே என்று தான் அவர் சொல்லுகிறார், இதோ உன் மகன். ஏன்னா அவங்க அம்மா அந்த மரியால் எதற்காக இயங்குகிறார், எதற்காக பாடுபடுகிறாள், எதற்காக துக்கப்பட்டு அந்த சிலுவையின் கீழே அழுது கொண்டு இருக்கிறாள் என்று தேவன் அறிந்திருந்தார், இயேசு கிறிஸ்து அறிந்திருந்தார். ஆனாலும் அவர் அந்த இடத்துல தெரியும், நான் இந்த இடத்துல அனுபவிக்கிறது பிதாவோட சித்தம், அதனால தான் ஸ்திரீயே என்று அழைக்கிறார். அந்த இடத்துல ஒரு அந்த ஸ்திரீயே என்று சொல்லும் போது இன்னும் அவங்களுக்கு துக்கமாயிருக்கும். ஒருவேளை அம்மானு சொல்லியிருந்தா இன்னும் அவங்களுக்கு கொஞ்சம், என்னுடைய மகன் இந்த வேளையில் கூட என்னை பிரித்து பார்க்குறானேன்னு ஒரு கஷ்டம் கூட இருக்கும். ஆனால் அந்த இடத்துல ஆண்டவர் அவருடைய உள்ளத்தில் பார்த்து இதோ உன் மகன் என்று சொல்லி யோவானை காட்டுகிறார். அப்போது யோவானை பார்த்து சொல்லுகிறார், இதோ உன்னுடைய தாய் என்று உடனே யோவான் என்ன பண்ணுறார், அவங்கள சேர்த்து கொண்டார். யோவான் கிட்ட ஏன் அவருடைய பொறுப்பை கொடுத்தார், இயேசு கிறிஸ்து அவங்களுடைய பிள்ளையாக இருந்த அந்த பொறுப்பை யோவான் கிட்ட ஆண்டவர் ஏன் கொடுத்தார் என்றார், ஆண்டவரோடு கூட அநேக சீசர்கள் இருந்தாங்க, ஆனால் பிரச்சனை வரும்போது போராட்டம் வரும்போது எல்லாரும் விட்டு போயிட்டாங்க, ஆனால் யோவான் மாத்திரம் சிலுவை பரியந்தம் முடிவு பரியந்தம் இருக்கிறவர்களே ரட்சிக்கப்படுவார் என்ற வார்த்தையின்படி அவன் முடிவு பரியந்தம் இருந்தான். அதான் யோவானை சொல்கிறார் ஆண்டவர் அன்பின் சீஷன் என்று. ஆண்டவர் மேலே அவ்வளவாய் அன்பு கூர்ந்திருந்தார், அதனால அந்த இடத்துல இருந்தார். அப்போ ஆண்டவருக்கு தெரியும், இந்த பொறுப்பை என்னுடைய தாயை யோவானை தவிர யாரும் பார்த்துக்க முடியாது என்று. நம் யோவான் மூலியமாய் கற்றுக்க வேண்டிய காரியம் என்னவென்றால், எத்தனை நிறையா தேவன் நம்மளுக்கு நிறைய பொறுப்பை கொடுத்துருக்கிறார், ஊழியத்தில், சபையில், சில காரிய வேலையில். ஆனால் அந்த பொறுப்பை விட்டு நம்ம என்ன பண்ணியிருக்கோம், அசால்ட்டாக அசதியாக நம்ம செய்துட்ருக்கோம். ஆனால் பொறுப்பு உண்மையாக இருக்கிறவனுக்கு தான் தேவன் என்ன பண்ணுகிறார், அவர் நல்ல பங்கை தருகிறது போல் அந்த யோவானுக்கு தன் தாயை பார்த்துக்கொள், மரியாளை பார்த்து கொள்ளுகிற ஒரு பொறுப்பை கொடுத்து அந்த பொசிஷன், அவரோட பொசிஷனையே அவருக்கு கொடுத்தார். அவருக்கு தெரியும் மீண்டும் வருவேன்னு, ஆனால் ஆண்டவர் மரியாளை பார்த்து நான் மறுபடி வருவேன், நீங்கள் அழுகாதீங்க அப்படின்னு சொல்லலை. ஏன்னா அவர் மறுபடி வரும்போது மரியாளுடைய மகனாக வர முடியாது, அவர் ஒரு தேவனாக, அவர் ஒரு வல்லமையுள்ள பரிசுத்தாவியானவராய் தேற்றவனால் அந்த மகிமை பொறிந்த ஒரு சரீரத்தோடு வருவார். ஆண் பிதாவோட பிள்ளையாக அவர் வலது பரிசுத்தில் வீற்றிருந்து வருவார், நியாயம் செய்கிறவராக வருவார், அதிகாரத்தோடு வருவார் என்று அவருக்கு அறிந்தும் அந்த இடத்துல அவர் ஏன் அதை சொல்லலைனா, அவங்க எப்பவுமே என்ன பண்ணுவாங்க, மகனை எதிர்பார்ப்பாங்க. அதனால தான் அந்த யோவானை மரியாளிடத்துக்கு கொடுத்தார். கவனிங்க, இதுலேருந்து நம்ம இன்னொரு காரியத்தை கற்றுக்கொள்ளணும், பெற்றோருக்கு நம்ம கீழ்ப்படியணும், உன் தாயின் தகப்பனையும் நீ கனம் பண்ணணும் என்று அவருடைய வார்த்தை சொல்லுகிறது அல்லவா. நம்மளுடைய தாயும் தகப்பனையும் நம்ம என்ன செய்யணும், கனப்படுத்தணும், கனப்படுத்தணும், நம்மளுக்கு அது பொறுப்பு. ஆனால் எத்தனையோ பேர் கவனிங்க, தாயாகட்டும், ஒருவேளை மாமியார் மாமனார் ஆகட்டும், இவங்களுக்கு என்ன பண்ண மாட்டாங்க, சாப்பாடு கூட போட மாட்டாங்க, பிடிக்காது. சில பேர் ரொம்ப வயசாயிட்டா ஓல்டேஜ் ஆர்ஃபனில் கொண்டு போய் விட்டுருவாங்க, அவங்களால பார்த்துக்க முடியலன்னு. ஆனால் அப்படியெல்லாம் செய்யக்கூடாது. பெற்றோர்கள் இருந்து, அதாவது பிள்ளைகள் இருந்து பெற்றோர்களை கொண்டு போய் விடுகிற ஒரு காரியம்.
ஆனால் ஆண்டவருக்கு தெரியும், தாயை தவிக்க விட்டு போகக்கூடாது என்று இயேசு கிறிஸ்துவுக்கு தெரியும். அதனால தான் யோவானை கர்த்தர் நியமித்துட்டு போனார், இந்த குடும்பத்தை பாதுகாத்து கொள்ளணும் என்று. ஏன்னா ஆண்டவரை பெற்று வளர்த்தி கைப்பிடித்து நடக்க வச்சு உணவை ஊட்டி எல்லா காரியத்தையும் அந்த மரியாள் செய்திருக்கிறார் அல்லவா. அவளை எப்படி நான் கைவிட முடியும், அவளை எப்படி நான் கண்ணீரோடு விட்டு செல்ல முடியும் என்று ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து அறிந்திருந்தார். என் அன்பு சகோதரனே, சகோதரியே, இதன் மூலியமாக ஆண்டவருடைய காரியத்தை, இயேசப்பாவோட காரியத்தை நம்ம யோசித்து பார்க்கணும். தாயின் தகப்பனுக்கு எவ்வளோ கீழ்ப்படியணும். ஆண்டோட வசனம் அப்படி தானே சொல்லுகிறது, தாயின் தகப்பனுக்கும் கீழ்ப்படியணும். கடைசி வரைக்கும் கர்த்தரோடு கூட இருக்கும்போது அவர் நன்மையான ஒரு ஸ்தானத்தை நம்மளுக்கு தருகிற தேவனாக இருக்கிறார். அந்த அன்பின் சீஷனுக்கு அநேக காரியங்களை கர்த்தர் வெளிப்படுத்தினார். வெளிப்படுத்தின விசேஷத்தில் ஆண்டோட வருகையெல்லாம் அந்த அன்பின் சீஷனுக்கு தான் தேவன் வெளிப்படுத்தினார் யோவானுக்கு. அப்படிப்பட்ட ஒரு மகிமையான காரியங்களுக்குள்ளே நீங்களும் நானும் இருக்கணும் என்றால் தாயும் தகப்பனையும் நம் கனம் பண்ண வேண்டும். அந்த சிலுவை மரிய அந்த சிலுவையில் கூட அவர் பாடுபடும்போது கூட அவங்க தாயாகிய மரியாளுடைய கண்ணீருக்கு அவர் பதில் அளித்துட்டு போகிறார். அவங்களுக்கு ஒரு துணையை, அவங்க ஏக்கத்துக்கு ஒரு மருந்தை, ஒரு காயத்துக்கு ஒரு மருந்தை ஆறுதலாக கர்த்தர் கொடுத்து கொண்டு போகிறார். அப்படி தான் நீங்களும் நானும் இருக்கணும். தாயும் தகப்பனையும் கனம் பண்ணணும். அது மாத்திரம் இல்லை, கொடுத்த பொறுப்பில் கர்த்தர் நமக்கு ஒரு காரியத்தை கொடுத்தார், அது கடைசி வரைக்கும் நம்ம வழி நடத்தணும். அதற்காக தான் கர்த்தர் தெரிந்தெடுத்துருக்கா. இந்த மூன்றாவது வார்த்தையை கர்த்தர் எவ்வளோ ஒரு பொறுப்போடு தன் இந்த வார்த்தையை அவர் பேசியிருக்கிறார். இதோ உன் மகன், அதோ உன் தாய் என்று சொல்லி அந்த இடத்துல கூட அவர் அவ்வளோ பாடுகள், அவ்வளோ கஷ்டங்கள் மான ஒரு வேளையில் கூட அவர் தன்னை எண்ணவில்லை. அவங்கள கைவிட்டுட்டு போகக்கூடாது என்ற ஒரு பாரம் அவருக்குள்ளே இருந்தது. அந்த பாரம் தான் இன்றைக்கி எனக்கும் உங்களுக்கும் வேணும் என்று ஆவியானவர் பேசிக்கொண்டிருக்கிறார். கர்த்தர் தாமே இந்த வார்த்தையை மூலிமா அவங்க ஒவ்வொருத்தரையும் ஆசீர்வதிப்பாராக. என்னோடு கூட கண்களை மூடி ஜெபிக்கலாமா? ஸ்தோத்திரங்க தாவே, மகா கிருபை மிறக்கமுள்ள எங்கள் நல்ல தகப்பனே, இந்த மூன்றாவது வார்த்தைக்காக நன்றி அப்பா. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஆண்டவரே, சிலுவையில் தகப்பனை எத்தனையோ பாடுகள் நீங்கள் பட்டீங்க ராஜா. அந்த வேளையிலும் ஆண்டவரே தாய்க்கும் ஆண்டவரே கர்த்தாவே தேவையை நீங்கள் ஆண்டவர் தேவையானதை நீங்கள் செய்து வைத்துட்டு போனீங்களே ஆண்டவரே. யோவானுக்கு தகப்பனே அப்பா ஆண்டவரே நல்ல ஒரு தகப்பனே, ஒரு பொறுப்பை கொடுத்து போனீங்களே ஆண்டவரே. அந்த யோவானை போல ஒரு அன்பின் சீஷனாக நாங்கள் வாழணும் என்று சொல்லி ஒப்பு கொடுக்கலாமா? தாயும் தகப்பனை உமை போல நாங்கள் கனப்படுத்தணும். ஆண்டவரே இருதயத்தை புரிந்து நடந்து கொள்கிற ஒரு கிருபை எங்களுக்கு தாருங்க என்று சொல்லி ஒப்பு கொடுக்கலாமா? ஆமேன் ஆண்டவரே. அப்பா இந்த வார்த்தையை ஆசீர்வதிங்க, இந்த வார்த்தை மூலயமா ஒவ்வொருத்தரையும் தொடுங்க. இயேசு கிறிஸ்து மூலம் செபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.